தாயின் மணி கொடி பாரீ நம் தாயின் மணி கொடி பாரீர் ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்றே சுதந்திர போராட்ட வீரர் ஐ மாப்பா என்று அழைக்கப்படும் ஐ மாயாண்டி பாரதி மதுரை மாநகரில் ஒரு தன்னிகரற்ற தலைவராக வளம் வந்தவர்தான் நம்முடைய ஐ மாயாண்டி பாரதி. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பலருடைய இளைய சமுதாயத்திற்கும் இப்பொழுது இருக்கக்கூடியவர்களுக்கும் எதிர்காலத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு நிச்சயமாக ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கும் என்பதிலே மாற்றுக்கருத்தில்லை. மரியாதைக்குரிய ஐ மாயாண்டி பாரதி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே 13 ஆண்டுகள் சிறைவாசம் நம்முடைய நாட்டிற்காக, நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக சிறை வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்பதை கேட்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி நம் இதயத்திலே வருகிறது. ஓராண்டு காலம் தலைமறைவு வாழ்க்கை, 13 ஆண்டுகள் சிறைவாசத்திலே இருந்த ஒரு மாவீரன்தான் ஐ மாயாண்டி பாரதி அவர்கள். இருளப்பாசாரிக்கும் தில்லையம்மாளுக்கும் தன்னுடைய 11வது பிள்ளையாக பிறந்தவர்தான் இந்த ஐ மாயாண்டி பாரதி அவர்கள். தன்னுடைய மாணவ பருவத்திலே இருந்து அவருடைய சுதந்திர வேட்கையை நாம் பார்க்க முடிகிறது என்பதிலே ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் முதல் போராட்டமே மாணவனாக அவர்கள் தன்னுடைய அமெரிக்கன் கல்லூரி, மிஷன் கல்லூரி என்று சொல்லக்கூடிய அமெரிக்கன் கல்லூரிக்கு வளாகத்திலேயே இருக்கக்கூடிய அன்றைய அமெரிக்கன் மிஷன் பள்ளியிலே படித்த ஒரு மாணவனாக இருக்கும் பொழுது 10ஆம் வகுப்பிலேயே அந்த காலகட்டத்தில் அவர் அங்கே கள்ளுக்கடை போராட்டத்திலே கலந்து கொண்டு அங்கே காவல்துறையால் அடி வாங்கப்பட்டு தைரியமாக போராட்டத்திலே இருந்து பெற்றோர்கள் அவரை கண்டித்து எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் தன்னுடைய முதல் போராட்டத்தை அவர் கள்ளுக்கடை மறியலிலே ஈடுபட்ட போராட்டத்திலே இருந்து செயல்பட்டதை பார்க்க ஆரம்ப வயதிலேயே மாணவ பருவத்திலேயே தன்னுடைய நாட்டிற்காக மக்களுக்காக அவர் ஆற்றிய பணிகள் மிக அளப்பெரியதாகும். கட்டபொம்மன் நாடகம் அவர் வாழ்க்கையிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. மதுரை மேலமாசி வீதியிலே அவருடைய தகப்பனார் தச்சுப்பட்டறையிலே ஒரு மிகப்பெரிய அளவிலே வைத்திருந்து அவருடைய மேலமாசி வீதியிலே இன்றளவும் அவருடைய பெயர் இருக்கக்கூடிய அளவிலே அங்கும் டவுன்ஹால் ரோட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இருளப்பு ஆசாரி சந்து என்று சொல்லக்கூடிய பல இடங்களில் எல்லாம் அவருடைய இடங்கள் இருந்திருக்கிறது என்பதை கேட்கும் பொழுது ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலே இருந்து வந்தவர்தான் ஐ மாப்பா. அவருடைய சகோதரரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்திருக்கிறார். அவர்கள் கருப்பையா என்று சொல்லக்கூடிய அவர் தன்னுடைய உப்பு சத்தியாகிரகத்திலே கலந்து கொண்டு சவுக்கடிகளை பெற்று தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் முதலிலே இவருக்கு முன்னின்று அந்த போராட்டத்தை அந்த குடும்பத்திலே தியாக வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. மதுரை நகரமானது 1920 சுதந்திர போராட்டத்திற்காக இயக்கமாக பல்வேறு தலைவர்கள் மதுரையில் இருந்தார்கள். என்.எம்.ஆர். சுப்பராமன், வைத்தியநாத ஐயர், பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப் மற்றும் பலரும் அவர்களோடு இவர் நெருங்கிய தொடர்பாக இருந்தார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் மிக முக்கியமான திருப்பு முனை என்று சொன்னால் அவர்கள் மதுரையிலே கருவேப்பிலைக்கார தெருவிலே இருக்கக்கூடிய லஜபதி நிலையம் என்ற பெயரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே அவர்கள் மிக உன்னதமாக கலந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அங்கே வாசகர் வட்டத்திலே இருக்கக்கூடிய பத்திரிகைகளை படித்து அங்கே கலந்துரையாடல்களிலே கலந்து கொள்வார்கள். 1931 வங்காள காங்கிரஸ் தலைவர் டாக்டர் பி.சி. ராய் அவர்கள் மதுரைக்கு வந்தபோது அவரால் திறக்கப்பட்ட இடம்தான் அந்த இடம். அதே போன்று யதீந்திரநாத் தாஸ் என்று சொல்லக்கூடிய அந்தமான் சிறைச்சாலையிலே பல வருடங்கள் சிறையிலே இருந்து அவருடைய நினைவாக வைக்கப்பட்ட இலவச வாசகசாலை அந்த இடத்திலே இருக்கிறது. பாரதி நூல் நிலையமும் அந்த இடத்திலேயே இருக்கிறது.
அதிலே தினசரி அவர்கள் கலந்துரையாடலிலே கலந்து கொள்வார்கள். அதில் ரங்கராஜன், சங்கு பி கே நாராயணன், சிதம்பர பாரதி போன்றவர்களெல்லாம் அந்த இடத்திலே இருந்து இருக்கிறார்கள். பாரதி பாடலிலே அவருக்கு மிகப்பெரிய ஞானமும் பாடலும் தேசப்பற்றும் அளவில்லாமல் இருந்ததால் பத்மாசினி அம்மையாரும் சிதம்பர பாரதி அவர்களும் இவருக்கு பாரதி பட்டத்தை கொடுத்தார்கள். அதன் காரணமாகத்தான் அந்த மாயாண்டி என்ற பெயர், பிறகு பாரதி இணைக்கப்பட்டு மாயாண்டி பாரதி என்று அவரை இணைத்து வைத்திருந்தார்கள். 1937-38 அரிஞ்சன சேவை இயக்கத்தினுடைய பொறுப்பிலே இருந்து மக்களுக்காக தொண்டாற்றினார். 1938 தமிழ் மாகாண அரசியல் அங்கே நடந்த பொழுது, ராஜபாளையத்திலே நடந்த பொழுது, தியாகி திருப்பூர் குமரன் அவர்களுக்கு நினைவு சின்னத்தை வைக்க வேண்டும் என்று துண்டு பிரசுரத்தை வெளியிட்டார்கள். இவர்கள் எழுதிய நூல் பரபரப்பை உருவாக்கி இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு நூலாக விளங்கியது. படுகளத்தில் பாரத தேவி என்ற அந்த நூல், அதிலே பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் எழுந்த ஆனந்த மடமும், வீர சவார்கர் எழுதிய எரிமலை அல்லது இந்திய விடுதலை என்ற நூலும் இந்தியாவிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னால் படுகளத்திலே அந்த பாரத தேவி என்று சொல்லக்கூடிய அந்த நூல். இவர் முதல் பல்வேறு முறையிலே சிறைச்சாலையிலே சுதந்திரத்திற்காக சிறைக்கு சென்றவர்கள். 1931-32 இவர்கள் சட்ட மறுப்பு போராட்டத்திலே கள்ளுக்கடை மறியலிலும் அந்நிய ஜவுளிக்கடை மறியலிலும் ஐமாப்பா ஈடுபட்டு தடியடி வாங்கினார்கள். 1934 காந்திஜி மதுரைக்கு வந்தபோது மதுரை காந்தி என்று அழைக்கப்படக்கூடிய என்எம்ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் உதவியால் காந்தியை நேரிலே சந்தித்து அவரிடம் ஆசியை பெற்றார்கள். 1939 இரண்டாம் உலகப் போரின் போது இவர் எழுதிய அந்த படுகளத்தில் பாரத தேவி, கம்பெனியை கலக்கிய கட்டபொம்மன் என்ற நூல்கள் எழுதியதில் இவர் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். அதே ஆண்டிலே மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அரிஜன ஆலய பிரவேசத்திற்காக மக்களின் இணக்கத்தை பெற பிரச்சாரம் செய்து அங்கே இருக்கக்கூடிய வைத்தியநாத ஐயரோடு இணைந்து, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களோடு இணைந்து அந்த போராட்டத்திலே கலந்து கொள்வதிலே முனைப்போடு செயல்பட்டார்கள். 1940 யுத்த எதிர்ப்பு பிரச்சாரம் செய்ததற்காக 9 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். விடுதலையான பொழுது 1941 பொது உடைமை அரசு வேண்டும் என்று பேசியதற்காக குற்றப்பத்திரிகை கொடுத்து கைது செய்து 1.5 வருடம் பாதுகாப்பு கைதியாக சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். 1942 ஜூலையிலே விடுதலையாகி வெளியே வந்தபோது வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திலே கலந்து கொண்டு 1942-43-44 ஆண்டுகளிலே பாதுகாப்பு கைதியாக சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். அவர்கள் அதுபோன்று பின்பு கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே ஈடுபாடு அதிகமாகி 1948-49-50-51-52-53 ஆண்டுகளிலே சிறைவாசம் புரிந்தார்கள். இவர்கள் திருநெல்வேலி ஜில்லா கம்யூனிஸ்ட் சதி வழக்கிலே இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றவர்கள். பின்பு அதற்கு பிறகு 1945 நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவ தலைவர்கள் விடுதலை செய்ய ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டவர்கள். 1946 ராயல் இந்தியன் நேவி கப்பற்படையின் ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டவர்கள். 1947 இந்திய சுதந்திர தின விழாவிலே கொடிகோய் ஏற்றி மிக பெருமையை தேடியவர்கள். அமெரிக்க அணுசக்தி விஞ்ஞானிகள் ரோசன்பர்க் தம்பதிகளை அமெரிக்க அரசாங்கம் அணுசக்தி ரகசியத்தை ரஷ்யாவுக்கு கூறியதற்காக பொய்க்குற்றம் சாட்டி மின் ஆற்காலியிலே வைத்து கொன்றபோது எதிர்த்து கண்டனம் தெரிவித்ததற்காக 1956 சிறை வைக்கப்பட்டவர்கள். இந்திய சீன எல்லையை பிரச்சினை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என்று பேசியதற்காக இவர்கள் 3 ஆண்டுகள் சிறையிலே வைக்கப்பட்டார்கள். 1968 தஞ்சை மாவட்டம் கீழவெண்மினி நிலப்பிரபுக்களால் 44 விவசாய தொழிலாளர்கள் ஒரே குடிசில் தீ வைத்து படுகொலை செய்த பொழுது அதை கண்டித்தார்கள். 144 தடையுத்துறை மீறி கண்டனம் முழக்கம் செய்ததற்காக இவர்கள் மீது கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு நாகப்பட்டினம் கோர்ட்டிலே வழக்கு தொடரப்பட்டது. இவர்கள் உண்மையிலேயே பல தலைவர்களோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்கள். இவரை வைத்துதான் பாரதி ராஜா அவர்கள் அந்தி மந்தாரை படத்தை அவர்கள் எடுத்தார்கள். இவருடைய பெயரே ஏறுனா ரயிலு இறங்குனா ஜெயிலு என்று தன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள். அது மட்டுமல்ல, சிறந்த படைப்புகளை அவர்கள் படைத்திருக்கிறார்கள். தூக்குமேடை பாலுவை பற்றி ஒரு அற்புதமான ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். ஜனசக்தியிலே உதவி ஆசிரியராக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று தீக்கதிர் ஆசிரியர் குழுவிலே பொறுப்பிலே இருந்திருக்கிறார்கள்.
அவர்கள் தீக்கதர் ஆசிரியர் குழுவில் இருக்கும் பொழுது சோவியத் நாட்டிற்கு சென்று ரஷ்யாவிற்கு சென்று அங்கே பல இடங்களிலே பேசி அங்கே மக்களினுடைய பாராட்டுக்களை பெற்றிருக்கிறார்கள். செம்மல் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையிலே பொறுப்பிலே இருந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இவருடைய பயணங்களை பார்க்கும் பொழுது 98 முடிந்து 99 வயது வரை அவர்கள் கடைசி வரை தன்னுடைய வாழ்க்கையிலே சுதந்திர போராட்ட வீர சங்கத்தினுடைய தலைவராக இருந்து இங்கே தன்னுடைய புத்தகங்களை பாரதத்தின் விஸ்வரூபம் என்ற நூலையும் மேலும் பல நூல்களையும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடைசி வரை அவர்கள் பயணம் எழுத்து வடிவிலேயே இருந்தது. அவர்களுக்கு தன்னுடைய உயர்நீதிமன்றத்திலே அவருடைய சேவையை பாராட்டி பல நீதியரசர்கள் சுதந்திர தினத்து விழாவிலே அவருக்கு கௌரவப்படுத்தி இருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல தன்னுடைய பாடல்களை பல்வேறு பாடல்களை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அவர் ஜீவாவின் மீது நேசம் கொண்டிருக்கக்கூடியவர், மற்றும் தலைவர்களோடு நேசம் கொண்டிருக்கக்கூடியவர். நம்முடைய இளையராஜா அவர்கள், அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் அவருக்கு மிக நெருங்கிய நண்பர்கள் ஆவார்கள். அவருடைய வீட்டிலேயே சில நாட்கள் இளையராஜா அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவருக்கு பிடித்த சுதந்திர தாயின் மகிழ்ச்சி என்ற பாடல் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பார்கள். அதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சுதந்திரத்தை பெற்றுவிட்டால் இந்திய தாய் சொல்லேனா மகிழ்ச்சியிலே தூங்காமல் திளைப்பாள் என்று இரவு பகல் பாடுபட்ட தோழர்களே, தாய்மாரே, தந்தைமாரே, சிறை வாழ்க்கை, வேற்றாரின் கொடிய சட்டம், சித்திரவதை, குண்டடிகள் யாவும் தாங்கி தேகமெல்லாம் தியாகபடு பெற்று நின்ற சிங்கக்கால் செக்கெழுத்த சிதம்பரமே, உயிரிழந்தும் செங்குருதி மண்ணிற் பாய்ந்தும் உரிமை கொடி காத்திட்ட குமரக்குன்றே, வறுமையினை சுமந்து கொண்டு விடுதலை தாய் வருகைக்கு முழக்கமிட்ட பாரதியே, கொடுமையெல்லாம் விடுதலையின் குறிதான் என குறுநகைத்த தில்லையாடி வள்ளியம்மா, ஒருமையிலே சக்தி இல்லை பன்மை வேண்டும் ஒன்று திரள்வோம் என்ற சுபாஷ் வீரா, உரிமை பெற்றும் கடமையெல்லாம் முடிப்பதற்குள் மத வெறியினால் பலியான பெரியோய் காந்தி, தான் மறைந்தும் புகழ்மறையா தொண்டு செய்த தலைவர்களே, நீங்கள் எல்லோரும் இன்றிருந்தால் தியாக வடுக்களையெல்லாம் கண்களாக்கி தேசத்தை நனைத்திருப்பீர் கண்ணீராலே என்ற அந்த பாடல் அவர் எப்பொழுதும் அவர் இதயத்திலே சொல்லி கொண்டே இருப்பார்கள். அவர்களை பற்றி இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அவர்கள் சுதந்திர போராட்ட வீரராக இருந்து அவர்கள் தாம்பரம் பட்டயத்தை தமிழக அரசு அவரை கௌரவித்து கொடுத்திருந்தார்கள். அவர்கள் 1917 பிறந்த அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு நம் நாட்டிற்காகவும் இந்தியனுடைய சுதந்திரத்திற்காகவும் பாடுபட்ட ஒரு மாபெரும் தலைவர். அவர்கள் அங்கே சோவியத் யூனியனில் அவருடைய சிறப்பை பாராட்டி அவருக்கு விருதுகளை வழங்கியிருக்கின்றார்கள். காந்தி மியூசியத்திலே காந்தியின் மீது மிக ஈடுபாடு கொண்ட ஒரு மாபெரும் தலைவராக கடைசி காலத்தில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார்கள். அவர் ஒரு தலைசிறந்த எழுத்தாளர், தலைசிறந்த பேச்சாளர், நகைச்சுவை பேச்சாளர், அது மட்டுமல்ல சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்த பேச்சாளர், பல விடுதலை போராட்ட வீரர்களுக்காக அமைப்பை ஏற்படுத்தியவர்கள், பொது மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருந்தவர்கள், சிறந்த பொது உடைமைவாதியாக இருந்தவர்கள், ஆசிரியர் குழுவில் எழுத்தாளராக சுதந்திர போராட்ட காலத்திலும் ஆசிரியராக இருந்தவர்கள், அதற்கு பிறகு ஜனசக்தி, தீக்கதிர், செம்மலர் போன்ற பத்திரிகைகளிலே தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை சொன்னவர்கள், அவர்கள் எதை கண்டும் தைரியமாக இருக்கக்கூடியவர்கள், எதை பற்றியும் பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொல்லக்கூடிய அளவிலேயே வாழ்ந்து காட்டியவர்கள். அவருடைய பணிகளை நாடு எப்பொழுதும் மறக்காது. அவர்களுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னாலும் அவருடைய எல்லா விதமான எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை நூல்களையும் கூட கடந்த வருடம் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்திலே அவர்களுடைய குடும்பத்தார்கள் கொடுத்திருந்தார்கள். அவருடைய நூலகத்தை மாண்புமிகு நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் அவருடைய நூலகத்தை மதுரை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்திலே திறந்து வைத்து சிறப்பித்து உரையாற்றிய செய்தி இப்பொழுதும் இதயத்திலே இருக்கிறது. அவருடைய மற்றொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இவர் கொடுத்த கோப் பிரிசனர் சர்டிபிகேட் என்று சொல்லக்கூடிய அந்த சான்றிதழை
உச்சநீதிமன்றம் பாராட்டி தீர்ப்பிலேயே வழங்கியிருக்கிறார்கள். நீதிபதி சந்துரு அவர்களும் பாராட்டி இருக்கிறார்கள். இவருக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. ஒரு நல்ல தலைவர் கொடுத்த சான்றிதழே போதும். அதையே எடுத்து மற்ற தியாகிகளுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் என்று தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நல்ல தலைவனை நாடு பெற்றிருக்கிறது, மதுரை மண் பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவரின் வாழ்க்கையை வைத்து நாமும் எதிர்காலத்திலே அவருக்கு பெருமையை சொல்லி மக்களுக்காக தொண்டாற்றுவோம், வாழ்வோம். சுதந்திரம் எப்பொழுதும் வீழ்ந்தது கிடையாது. வெற்றி. நன்றி. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.